எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் பாலாஜி முத்து. இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த சோரியாசிஸ் சோரியாசிஸ்னால் என்ன, இதோட கம்ப்ளைண்ட் எதனால் வருது, இது யாருக்கெல்லாம் வரும், எந்தெந்த இடத்துல காமனாக இருக்கும், இது வந்தால் என்ன மாதிரி சிம்டம்ஸ் வரும், அதே நேரங்களில் இதுக்கு என்ன மாதிரி மெடிசன்ஸ் கொடுத்து நம்ம இதை சரி பண்ண முடியும், என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் இப்போ அவைலபிளில் இருக்குது அப்படிங்கிற ஒரு சோரியாசிஸ் பற்றின கம்ப்ளீட் டீட்டெயிலும், ப்ளஸ் ஒரு பேஷண்ட் நம்மக்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்து சோரியாசிஸை கம்ப்ளீட்டாக வேனிஷ் பண்ணி அவங்க கொடுத்த ஃபீட்பேக் ப்ளஸ் அவரோட ஃபோட்டோஸையும் இந்த வீடியோட எண்டில் ஷேர் பண்ணலான்றிருக்கேன். வீடியோவை கம்ப்ளீட்டாக பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், சோரியாசிஸ் அப்படின்னா என்ன? சோரியாசிஸ் அப்படிங்கிறது ஒரு தோலில் வரக்கூடிய அரிப்பு சம்மந்தப்பட்ட ஒரு வியாதி. ரொம்ப எளிமையாக சொல்லணும்னா இது தான். ஸோ இந்த சோரியாசிஸ் வந்தால் என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும் தோலில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளோட தோல் பகுதி அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக உதிரும் வளரும், இந்த மாதிரி ஷட் டவுன் ஃபேஸும் ரீக்ரோத் ஃபேஸும் நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இது நம்மளோட தோல்லையும் நடக்கும், நம்மளோட முடியிலையும் நடக்கும், எல்லாமே ஒரு பேட்டர்ன் ஆஃப் டைமில் நடக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம தோல் வந்து ஃபுல்லாக ஷடவுன் ஆகி நமக்கே தெரியாமல் உறிஞ்சி கீழே விழுந்து மறுபடியும் அந்த இடத்துல புது தோல் வளரும், இது எல்லாமே நடக்கும். இதுக்கு ஒரு சர்டைன் டைம் வேணும். அந்த டைம் டியூரேஷன் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 84 days டைம் டியூரேஷன் தேவைப்படும். இந்த 84 days டைம் டியூரேஷனுக்குள்ளேயே உங்களோட தோல் ஷடவுன் ஆகி கீழே விழுகிறதுக்கு முன்னாடியே மேலும் மேலும் தோல் வளர ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா, அதுக்கு சரியான பிளட் சப்ளை நம்மளோட பிளட் வெசல்ஸ்னால சரியாக கொடுக்க முடியாததுனால அடுத்தடுத்த லேயர், இந்த தோலுக்கு மேலே இன்னொரு தோல், அதுக்கு மேலே இன்னொரு தோல், அதுக்கு மேலே இன்னொரு தோல்னு வர ஆரம்பிச்சும், அதுக்கு பிளட் சப்ளை சரியாக போகாததுனால, சரியான மாய்ஸ்சரைசர் ஆகாததுனால அது ரொம்ப ட்ரையாக மாற ஆரம்பிச்சிடும், அதாவது வறண்டு போய் காணப்படும். இப்படி வறண்டு போகிறதுனால அந்த இடத்துல நம்ம தோல் வேகமாக உரிய ஆரம்பிக்கும். அதுதான் சோரியாசிஸ் இருக்க பேஷண்ட்டுக்கு சொரியும் போது பார்த்தீங்கன்னா செதில் செதிலாக கீழே விழுகிறதுக்கான காரணம். ஸோ சோரியாசிஸ் என்ன காரணத்தினால வருது, அது எப்படி ஃபார்ம் ஆகுதுங்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். சரி, இது என்ன காரணத்தினால வருது, சோரியாசிஸ் யாருக்கெல்லாம் வரும், என்ன காரணத்தினால வரும்? முக்கியமான ரெண்டு காரணங்கள் தான் இருக்குது. ஒன்று ஜெனட்டிக் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஜெனட்டிக் ஃபேக்டர்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் உங்களோட அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ இல்லை ரத்த சம்மந்தப்பட்ட சொந்தங்களில் யாருக்காவது சோரியாசிஸ் இருக்குது அப்படின்னா, நீங்கள் ரொம்ப ஜாகிரதையாக இருக்க வேண்டியது அவசியம். என்ன காரணம் அப்படின்னா, உங்களுக்கு சோரியாசிஸ் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் ஆட்டோ இம்யூன் டிசார்டர், இதுதான் மேஜர் ஃபேக்டர் ஃபார் சோரியாசிஸ் அப்படின்னு. ஆட்டோ இம்யூன் டிசார்டர்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தியே நம்மளோட தோள்களுக்கு எதிராக வேலை செய்யும் போது இந்த சோரியாசிஸ் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த ரெண்டு முக்கியமான காரணங்கள் இல்லாமல் ஒரு மூணாவது முக்கியமான காரணம், இப்போ மக்களுக்கு பரவலாக இருக்கக்கூடிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர். அதிகமான ஸ்ட்ரெஸ்ஸுக்கு நீங்கள் ரொம்ப ப்ரோன் ஆகும்போது, வேலையில் ஸ்ட்ரெஸ்ஸு, வீட்டில் பிரச்சனை, அது இதுன்னு ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுக்கு நீங்கள் வந்து முற்படும் போது கண்டிப்பாக சோரியாசிஸ் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் சோரியாசிஸ் வர்றதுக்கான மேஜரான ரீசன்ஸ். ஓகே, ஸோ இதெல்லாம் நம்ம இருக்குது அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் இதுலேருந்து வெளியே வர்றதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ண ஆரம்பிச்சுடுங்க. ஓகே ஓகே, சோரியாசிஸ் எந்த மாதிரி இடங்களில் வரும், நம்ம உடம்புல சோரியாசிஸ் எந்தெந்த இடங்களில் பரவும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக இந்த காதுக்கு பின்னாடி தலைப்பகுதியில், அதே மாதிரி கையோட மடிப்புகளில், காலோட மடிப்புகளில், இந்த மாதிரி இடங்களில் தான் மேஜராக சோரியாசிஸ் வரும். அதே மாதிரி கையோட மூட்டு, காலோட மூட்டு பகுதியில். சரி, இது எப்படி ஆரம்பிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ரவுண்டு மாதிரி நம்மளோட ஒரு கண்ணுக்கு மேலேயோ இல்லை காதுக்கு பின்னாடியோ ஆரம்பிக்கும். அதை நீங்கள் ஸ்க்ராட்ச் பண்ணும்போது அதுலேருந்து செதில் செதிலாக விழுக ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ். எப்போவுமே ஒரு வியாதியை ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா, அதை சரி பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த செதில் செதிலாக விழுகிறது அப்படிங்கிறது ஒரு சிம்டம்ஸ். இதை தாண்டி நைட்டு நேரங்களில் அதிகமான அரிப்பு இந்த சோரியாசிஸ் கம்ப்ளைண்ட் இருக்கவங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதே மாதிரி இந்த சோரியாசிஸோட சிம்டம்ஸ் அதோட வகைகளில் மாறுபடும். இப்போ பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 6 வகையான சோரியாசிஸ் இருக்குது. ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு மாதிரி, சில இதுங்கள் நம்மளோட சோரியாசிஸ் பார்த்திங்கன்னா ட்ரையாக இருக்கும், சில சோரியாசிஸ் வகைகளில் சோரியாசிஸ் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரெட்டிஷாக ட்ரையாக இருக்கும். சில இடங்களில் பார்த்திங்கன்னா பஸ்டுலாஸ், அதாவது பஸ் ஃபார்மேஷன், சிலங்கள் அங்கங்கே கட்டியிருக்கிற மாதிரி தெரியும் சோரியாசிஸ் லீஷனில். இப்படி ஒவ்வொரு சோரியாசிஸோட வகைக்கு ஏற்ற மாதிரி அதோட சிம்டங்கள் சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கும். ஆனால் மேஜராக 85% மக்களுக்கு வரக்கூடியது இந்த ட்ரைனஸாக இருக்கக்கூடிய, இச்சிங் தரக்கூடிய, இந்த செதில் செதிலாக விழுகக்கூடிய சோரியாசிஸ் தான் 85% மக்களுக்கு இருக்கக்கூடிய சோரியாசிஸ்.
ஸோ இதெல்லாம் தான் ரொம்ப காமனான சோரியாசிஸோட சிம்டம்ஸ். சரி, இப்போ சோரியாசிஸ்க்கு என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஆட்டோ இம்யூன் டிசார்டர் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ ட்ரீட்மெண்ட் வைஸு, ஸோ நம்மளோட ஆன்டி இம்யூனிட்டியை குறைக்கிறதுக்குள்ள ட்ரீட்மெண்ட்ஸும், ப்ளஸ் வந்து அதே மாதிரி இந்த சோரியாட்டிக் லீஷன்ஸை குறைக்கிறதுக்கான மெடிசன்ஸும் அது கூட ஆயில்மெண்ட்ஸும் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்க. இந்த சோரியாசிஸ் பேஷண்ட்டுக்கு கொடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட்ஸாக இப்போ இருக்குது. சரி, இப்போ நம்மளோட ஜோனுக்கு வந்துடலாம். சோரியாசிஸ் இருக்க பேஷண்ட்ஸுக்கு ஹோமியோபதி மெடிசன்ஸ் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட சோரியாசிஸ்னால ஒரு 16 days, 2 months முன்னாடி ஒரு பேஷண்ட் வந்திருந்தார். அவருக்கு சோரியாசிஸ் லீஷன் ரொம்ப பரவலாக உடம்புறா, கையில் காலில் உடம்பில் அவரோட சோரியாசிஸ் லீஷன் தான் இப்போ நான் உங்களுக்கு ஷோ பண்ணி காட்டுறேன். ஸோ அந்த பேஷண்ட்டுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆரம்பித்த ஒரு 60 நாளில் பேஷண்ட்ஸ் நல்ல ரெக்கவரியில் வந்துக்கிட்டு இருந்தார். ஸோ அவர் ஒரு ஃபீட்பேக் கொடுத்துருந்தார், அந்த ஃபீட்பேக்கை மட்டும் இப்போ நம்ம பார்த்துடலாம். எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து சோரியாசிஸ்னால ஒரு 8 months அஃபெக்ட் ஆகிருக்கேன். எனக்கு பாடி ஃபுல்லாக ஒரு மாதிரி ரெட்டிஷாக வந்து பாடி ஃபுல்லாக இருந்தது. நான் ஒரு 5 months வந்து அலோபதியில் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு சுத்தமாக வந்து சாட்டிஸ்ஃபை ஆகலை, குறையும் இல்லை, மறுபடியும் வந்துகிட்டே இருந்துச்சு. அப்புறம் ஜூலை மந்த் வந்து பாலாஜி சாரை மீட் பண்ணுறதுக்கு சான்ஸ் கிடச்சிச்சு. நான் சாரை மீட் பண்ணி என்னோடய உடம்பு கண்டிஷனை பற்றி சொன்னேன். நான் சாரும் பார்த்துட்டு ஃபோட்டோலாம் எடுத்து பார்த்தோம். எடுத்து பார்த்துட்டு கேஸ் ஹிஸ்ட்ரி எடுத்தார். கேஸ் ஹிஸ்ட்ரி எடுத்துகிட்டு மெடிசின்ஸ்லாம் சர்ச் பண்ணி கொடுத்தாரு. இப்போ ஒரு அவர்கிட்ட அவரை பார்த்து நான் இப்போ ஒரு 2 months ஆகுது. எனக்கு நல்லா ரெக்கவர் ஆகிடுச்சு. பாலாஜி சார், ரொம்ப 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 தேங்க்ஸ் சார். உங்களை மீட் பண்ணேன்னா நான் இதுலேருந்து கண்டிப்பாக நான் வெளியில் வந்திருப்பேனான்றது டவுட்டு தான். நீங்கள் கொடுத்த மோட்டிவேஷனும் நீங்கள் கொடுத்த மெடிசன்னாலும் தான் நான் இவ்வளோ ரெக்கவர் ஆகிருக்கேன். ரொம்ப 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 நன்றி சார். ஓகே, இப்போ ஃபீட்பேக்கில் அவர் ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தார் என்னோடய லீஷன்ஸ்லாம் குறைஞ்சிருச்சுன்னு. அவருக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பித்த ஒரு 15th ஃபஸ்ட்டு நாளில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அவரோட முன் சைடு, பின் சைடு, கால், கை எல்லாமே எவ்வளோ தூரம் ரொம்ப சோரியாசிஸ்னால் அஃபெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் ஒரு 30 days எவ்வளோ தூரம் சேஞ்ச் ஆகிருக்குங்கிறதா இப்போ நான் உங்களுக்கு ஷோ பண்ணி காட்டிகிட்ருக்கேன். அதையும் பாருங்கள். அது பாருங்கள், உடம்புல எவ்வளோ தூரம் லீஷன்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் விசிபிளாக பார்க்க முடியும். 45 days அது எல்லாமே சின்ன சின்னதாக, ஆனால் நிறைய இடங்களில் வந்த மாதிரியான ஒரு லீஷன்ஸ் பேட்டர்னில் அங்கங்கே இருக்கும். ஸோ 16th எண்டில் பாருங்கள், அவருக்கு ஃபுல்லாகவே கிளியர் ஆகி கம்ப்ளீட்டாக ரெக்கவரியில் இப்போ பேஷண்ட்ஸ் இருக்கார். ஸோ சோரியாட்டிக் கம்ப்ளைண்ட்டில் ஹோமியோபதி மெடிசன்ஸ் நல்லாவே ஆக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதுக்காக தான் உங்களுக்கு பேஷண்ட்டோட ஃபீட்பேக்கோடு இந்த வீடியோவை கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். சோரியாசிஸ்க்கு சில உணவு முறைகளும் மாற்ற வேண்டியிருக்கும். அது என்னங்கிறது இன்னொரு வீடியோவில் நான் செப்பரேட்டாக சொல்கிறேன். சோரியாசிஸ் லீஷனில் ஹோமியோபதி மெடிசன்ஸ் நல்ல ஆக்ஷன்ஸ் இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். திங்க் அபவுட் இட்.